கவின் ரியலிஸ்ட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா முகப்பேர் கோல்டன் ஜார்ஜ் நகரில் ஒரு ஃப்ளாட் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸ் எதுவும் அவ்வளோ இருக்காது. ஒரு சின்ன காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 62 ஃபேமிலிஸ் இருக்காங்க. இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு தான் இருக்குது. இந்த ஃப்ளோரில் இந்த பிளாக்கில் மட்டும் மொத்தம் 4 ஃப்ளோரு. நம்ம பார்க்குறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆப்போசிட் தான் வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். லிஃப்ட் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட். நம்ம பார்க்குற ஃப்ளாட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு. ஒரு 15 ஓல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இது கிரில் கேட் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. 15 ஓல்டுனால வீடு நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு கிராக் அது மாதிரி எதுவுமே கிடையாது உள்ளே. நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரானு ஒரு டீ கூட்டில் வந்துட்டு கதவு பண்ணியிருக்காங்க. இதில் எதுவும் அவங்க அந்த 15 எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. அப்படியே தான் இருக்குது. ஃபேன் கொஞ்சம் நிறுத்திடலாம். சவுண்ட் கேட்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கோம். நம்ம சின்ன ஹால் ஒன்று கொடுத்துருக்கோம். கதவு நான் மூடிக்கிறேன். இந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டுக்கு அப்புறம் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த செயின் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஃப் தரந்த மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியில் யார் வராங்கன்னு பார்க்குறதுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹால். மீடியமான ஒரு சின்ன ஹால் தான். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 921 ஸ்கொயர் ஃபீட்டு. 921 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63% கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 556 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இருக்குது. நல்ல யூடிஎஸ் இருக்கு. 556 ஸ்கொயர் ஃபீட்டு. 15 ஓல்டு. பட் பில்டிங்கில் எதுவும் கிராக் அந்த மாதிரி எதுவும் இல்லை. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஹாலு. ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க. புறாலாம் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு வலை மாதிரி அடிச்சிருக்காங்க. கீழே கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் எத்தனைன்றது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கார் பார்க்கிங் தான் மேக்ஸிமம் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 வாங்குறாங்க. ஹால் நல்லா கிளியராக நான் காமிக்கிறேன். ஹாலில் ஒரு ஜன்னல் ஒரு பால்கனி இருக்குது. ஹால் ஹால் வந்துட்டு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா காமன் பாத்ரூம் இங்கே இருக்குது. காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் தான். மேலே வந்து ஒரு கீசர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பாத்ரூமுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இந்த பெட்ரூமில். மேலே சின்ன கபோர்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ஒரு ஒரு மீடியமான ஒரு பெட்ரூமு. ஏஜ்டு பீப்புள் இல்லை குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். வாட்ரோப் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிச்சன் மாடுலர் கிச்சன் அப்போ பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது கபோர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நல்லதாக இருக்குது. ரேர்லி யூஸ் விட்டு தான். இந்த டேக் கூட பிடிக்காமல் இருக்காங்க. பாருங்கள் வாடகைக்கும் அவங்க வீட்டில் இப்போ செல்லர் வந்து டெல்லியில் இருக்கார். நல்ல இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் செல் பண்ணுறாங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா வந்து சிட்டி உள்ள காம்பாக்டாக ஒரு ஃப்ளாட் கிடைக்கிது. ரேட்டும் வந்து ரீசனபிள் ரேட்டு. 75 lakh கோட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத் கொடுத்துருக்காங்க. இதை அந்த ரூமோட இது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா அதில் பாத்ரூம் இல்லை. ஒரே சைஸில் கட்டியிருக்காங்க. பட் இதில் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலிஸுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. வாங்கி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும் கண்டிப்பாக. விண்டோ ஏசி கொடுத்துருக்காங்க. 75 lakh
75 லட்சம் ரூபா ப்ரைஸு, 15 இயர்ஸ் ஓல்டு. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.